வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த ஆண்டிலிருந்து இந்திய கடற்படை அதிக எண்ணிக்கையிலான கடல் ரோந்துகளை செய்ய தொடங்கியுள்ளது. சீன கப்பல்களின் கடல் நடமாட்டங்கள் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அதிகரிக்க தொடங்கியிருப்பதால் இந்தியாவும் கடல் ரோந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இருந்த போதிலும் தற்போது செய்வதை விட சில மடங்கு அதிகமான கடல் ரோந்துகள் செய்யப்பட வேண்டும் என இந்திய கடற்படை கணித்துள்ளது. ஆனால் அவர்களது கணிப்புக்கு தேவையான எண்ணிக்கையில் கப்பல்கள் இந்திய கடற்படையிடம் கிடையாது. இந்தியாவின் கடல் எல்லையோடு உள்ள கடற்பகுதிகளில் கடந்த ஆண்டு சீன மற்றும் மேலைநாட்டு கடற்படை கப்பல் நடமாட்டங்கள் இரண்டாம் உலக யுத்தத்திற்கு பின் கடந்த ஆண்டுதான் மிகவும் அதிக எண்ணிக்கையில் இருந்தன. எந்த ஒரு நேரத்திலும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் 125 வெளிநாட்டு கப்பல்கள் நடமாடிக்கொண்டிருந்தன என கணிப்பிடப்பட்டுள்ளது. இது 10 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த எண்ணிக்கையை விட 3 மடங்கு அதிகமான எண்ணிக்கை. இவற்றின் நடமாட்டங்களை கண்காணிக்க வேண்டுமென்றால் இந்திய கடற்படையின் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும். இவ்வளவு பெரிய கடற்பகுதியை கண்காணிப்பதற்கு இந்திய கடற்படைக்கு தேவை 200 கப்பல்களும் 3வது விமானம் தாங்கி கப்பலும் என்று இந்திய கடற்படை பாதுகாப்பு அமைச்சுக்கு அறிக்கை கொடுத்துள்ளது. இப்போது இந்திய கடற்படையிடம் இருப்பது மொத்தமாக சுமார் 130 கப்பல்கள். இதில் விமானம் தாங்கிய கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், தாக்குதல் கப்பல்கள், போக்குவரத்து கப்பல்கள் அனைத்தும் அடங்கும். சீனாவிடம் உள்ள கப்பல்களின் எண்ணிக்கை 350. இதுதான் உலக அளவில் அதிகமான எண்ணிக்கை. அப்படியான சீனாவை இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இந்திய கடற்படையின் கடற்பலம் அதிகரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டு ஆரம்பத்திலும் இந்திய கடற்படை தமக்கு என்ன தேவை என்ற பட்டியலையும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டையும் இந்திய பாதுகாப்பு அமைச்சுக்கு கொடுக்கும். இந்த ஆண்டும் அந்த ஆவணம் இந்திய கடற்படையால் பாதுகாப்பு அமைச்சுக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல இந்திய ராணுவம், விமானப்படை தத்தமது தேவைகள் பற்றியும் ஆவணங்களை தயாரித்து கொடுத்துள்ளன. இவை எல்லாமே ஆய்வு செய்யப்பட்டு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு கொடுக்க முடியும் என்பதை பாதுகாப்பு அமைச்சு முடிவு செய்யும். அடுத்த மாதம் 1ஆம் தேதி பாதுகாப்பு அமைச்சு தமது தேவை பட்டியலை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யும். அப்போதுதான் இந்திய கடற்படை கேட்ட நிதி ஒதுக்கீட்டுக்கும் வழங்கப்பட உள்ள நிதி ஒதுக்கீட்டுக்கும் இடையிலான வித்தியாசம் தெரிய வரும். கடந்த 5 ஆண்டுகளாக இந்திய கடற்படை கேட்ட நிதி ஒதுக்கீடு ஒரு தடவை கூட முழுமையாக ஒதுக்கப்பட்டதில்லை. கேட்ட நிதி ஒதுக்கீட்டிலிருந்து 5% முதல் 51% வரை குறைவான நிதியே ஒதுக்கப்பட்டது. இந்திய கடற்படை கடந்த மாதம் கொடுத்த அறிக்கை ஒன்றிலிருந்து தெரிய வந்த விஷயம், ஒரு ஆண்டு இந்திய கடற்படை கேட்ட நிதி ஒதுக்கீட்டில் பாதியை விட குறைந்த நிதியே ஒதுக்கப்பட்டது. இந்த நிதி ஒதுக்கீட்டு பிரச்சனை இந்திய கடற்படைக்கு மட்டுமின்றி அனைத்து பாதுகாப்பு படைகளுக்கும் உண்டு. ஆனால் இந்திய கடற்படைக்கு தான் நிதி ஒதுக்கீடு அதிகமாக குறைக்கப்படுகிறது என இந்திய கடற்படை அதிகாரிகள் கூறுகிறார்கள். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சீன கப்பல்களின் நடமாட்டம் 2008ஆம் ஆண்டில் இருந்துதான் அதிகரிக்க தொடங்கியது. இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் ஆர் ஹரிகுமாரின் கூற்றுப்படி, இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் எந்த ஒரு நேரத்திலும் 3 முதல் 8 சீன கடற்படை கப்பல்கள் நடமாடுகின்றன. இம்மிடம் இப்போதுள்ள கப்பல்களை வைத்து அவற்றை நாம் கண்காணிக்கின்றோம் என்று தெரிவித்தார் அவர். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் முக்கியமான 5 இடங்களில் இந்திய கடற்படை தமது கப்பல்களை நிரந்தரமாக வைத்திருக்கிறது. மேற்கே ஈடன் வளைகுடாவில் இருந்து கிழக்கே மலாக்கா நீரிணை வரை உள்ள மிகப்பெரிய பரப்பளவில் இந்த 5 முக்கிய இடங்களும் உள்ளன. இந்த கடல் பகுதியை கடந்துதான் உலக எண்ணெய் போக்குவரத்து கப்பல்களின் 40% கப்பல்கள் மத்திய கிழக்கிலிருந்து ஆசிய நாடுகளுக்கு போகின்றன. இந்திய கடற்படை நட்பு நாடுகளின் கடற்படைகளுடன் கூட்டு கடல் பயிற்சிகளை செய்கின்றன. கடந்த ஆண்டு செய்யப்பட்ட கூட்டு கடற்பயிற்சிகளின் எண்ணிக்கைதான் இந்திய கடற்படையின் வரலாற்றில் மிக அதிகமானது. 50 கூட்டு பயிற்சிகள் கடந்த ஆண்டு செய்யப்பட்டன. இந்திய கடற்பயிற்சிகள் முக்கியமாக மலாக்கா நீரிணைக்கு அருகேயும் ஜப்பானிய கடற்படையுடன் இணைந்து இந்திய கடற்படை பயிற்சி செய்தது. இந்திய கடற்படையின் கடற்பலம் அதிகரிக்கப்பட வேண்டுமென்றால் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. அது இந்திய மத்திய அரசு இந்த மாதம் எடுக்கப் போகும் முடிவில் தான் தெரியவரும். அடுத்த மாதம் 1ஆம் தேதி அதை நாம் தெரிந்து கொள்ளலாம்.